ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு அப்படின்னா, ஜுவல்லரி பர்ச்சேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிரெடிட் கார்டு மூலமா ரிசீவ் பண்ண பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் நண்பா. ஓகேங்களா நண்பா, பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரெடிட் கார்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ண ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக், இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரிவார்டா இருக்கட்டும் கேஷ்பேக்கா இருக்கட்டும், அதுல வந்து இந்த ஃபியூல் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் ஜுவல்லரி பர்ச்சேஸுக்கு வந்து சீக்கிரமா வந்து $10 அதிகமாக இருக்கும். நம்ம அது போக வந்து நான் நிறையவே சர்ச் பண்ணி பார்த்தேன், அதாவது ஜுவல் பர்ச்சேஸுக்குன்னு சொல்லி பர்டிகுலரா வந்து பெஸ்ட் ஆஃபர் பண்றவங்க யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் சீசன்ல வந்து சில ஆஃபர்ஸ் பை பண்ணுவாங்க, அதாவது இவ்வளோ பர்டிகுலர் டேஸ்ல வந்து இந்த மாதிரி இந்த கார்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடு இல்ல ஃபெஸ்டிவல் சீசன் இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் இருக்கும். பட் இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனி டைம் நீங்க வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கமிட் பண்ண மாதிரி எக்ஸாக்டா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்பா. நண்பா, நான் இதே ஷேர் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடாக்ல வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. ஓகேங்களா, பட் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நண்பா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டை வந்து சேவிங் அண்ட் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்றதை வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தாங்க அப்படின்னா அதை இந்த கார்டு மூலியமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படின்னு வேல்யூ இருக்குமா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்பா. ஓகேங்களா நண்பா, எக்ஸாக்டா வந்து இந்த பர்ச்சேஸுக்கு வந்து எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறத டீட்டெயிலா அவங்க லைவாவே அவங்க ஷோ பண்றாங்கப்பா. ஓகேங்களா நம்ம நம்மளுடைய சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா, பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கொடாக்கோட அப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குன்னு. ஜஸ்ட் 34 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிளாக வந்து எனக்கு ஷோவாகும். நண்பா, ப்ரீவியஸாக இருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் ரிடீம் பண்ணிட்டேன்ப்பா. ஓகேங்களா, இப்போ அதுக்கான அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரெடியூட்ல ஷோ ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. நம்ம உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3400 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஆட்டோ என்கிளாசர் அப்படின்ட்டு போட்டிருக்க பாருங்க, எல்லாமே ரிடீம் பண்ணிட்டேன். எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட் பாயிண்ட்ஸும் ரிடீம் பண்ணிட்டேன். நம்ம ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன், அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிடீம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 34 something தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்பா, அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,585 ரூபா. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு 2 days வந்து எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அப்படி கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏர்னிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 973 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நண்பா. நம்ம எக்ஸாக்டாக அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 243 ரூபா வருது நண்பா. ஓகேங்களா நம்ம அந்த 243 ரூபா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,585 ரூபான்பா. ஓகேங்களா, அப்போ அதாவது 14,585 ரூபாய்க்கு 243 ரூபா அப்படின்னா இன்ட்டு 100 ரூபாய்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நண்பா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 1.66% அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் பர்ச்சேஸ்க்கு அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு நண்பா. ஓகேங்களா
நண்பா, நான் உங்கள்ட்ட ரெண்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 14585, ஓகேங்களா? அதுக்கப்புறமா 90,000. இது ரெண்டுமே வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் தான். ஆடி வந்து ப்ரீவியஸாக இந்த 14585 இந்த பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1007 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த அகைன் ஒரு இந்த ட்ரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஆமாம், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7,010 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக எனக்கு ரிசீவ் ஆகிருக்குன்பா, ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 34 மட்டும்தான் என்னோடய ஓல்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸுக்கு அவங்க எவ்வளோ கமிட் பண்ணாங்களோ அதை எக்ஸாக்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்பா, ஓகேங்களா? ஓகே அன்பா, இந்த வீடியோ எவ்வளோதான்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.